Hello students, so let's go for the next step, grammar from the base. Let's continue with irregular plurals. Some singular nouns change their vowels to form plural nouns. For example, man, men, M-A-N, man, அப்படிங்கிறதுல அந்த A மட்டும் மாறி M-E-N மாறுது. Then, tooth, T-O-O-T-H னு இருக்கிறது, T-E-E-T-H னு மாறுது. F-O-O-T, foot னு இருக்கிறது, F-E-E-T, feet னு மாறுது. Some more examples, women, women, goose, geese. Then, we go for the next rule. Some nouns remain the same for both singular as well plural forms. So, it never changes. அதில் S-உம் சேக்காது, E-S-உம் சேக்காது, அதில் இருக்கிற வவ்வலும் மாறாது. இப்படி சில nouns வந்து இருக்குது. The first example is deer, D-E-E-R, sheep, S-H-E-E-P, fish, F-I-S-H. இந்த மாதிரி சில nouns வந்து singular and plural க்கு the same formatல தான் இருக்குது. There is no special plural form for the nouns அப்படின்னு சொல்லலாம். The next rule, some nouns entirely change to form its plural noun. ஒரு சில noun வந்து டோட்டலா மாறிடுது, சம்பந்தமே இல்லை அது கூட எஸ் இஎஸ்ஓ அப்படிங்கறதான் கிடையாது, இஎன் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஃபார்மேட்டுக்கு போயிருது. ஸோ ஆக்ஸ் ஆக்ஸன், சைல்டு சில்ட்ரன் அப்படின்னு மாறுது. தென் வி கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ரூல், காம்பவுண்ட் நவுன்ஸ் சேஞ்ச் இட்ஸ் ஹெட்வேர்ட் டு ஃபார்ம் இட்ஸ் ப்ளூரல் நவுன். காம்பவுண்ட் நவுன்ஸ், காம்பவுண்ட் நவுன்ஸ்னா ரெண்டு புதிய வார்த்தைகள், two words are combined together to make a single word or noun. Two words are combined together to make a single word or noun. That is called compound noun. In the compound noun, கொடுக்கப்பட்டதுல முக்கிய வார்த்தை எதுவோ அந்த வார்த்தையில எஸ் சேர்த்து எழுதுறது ஒரு வகையான irregular plural. Some examples, runner up அப்படின்னு இருக்கிறது, runners up அப்படின்னு மாறுது. இதுல runners அப்படிங்கறது ஹெட் வேர்டுன்னு சொல்றாங்க. passer by அப்படின்னு இருக்கிறதுல passers by, sister in law sisters in law, இந்த மாதிரி ஹெட் வேர்ட்ல மட்டும் எஸ் சேர்த்து எழுதுற மாதிரி ஒரு ரூல் இருக்கு. ஸோ இந்த ரூல் மட்டும்தான் இரெகுலர் வேர்ட்ஸுக்கு நம்ம மெயினா பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் இருக்கிறது நம்ம ஜென்ரலாக பார்க்குறதுனா யூஸ்வலி அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ பேசிக்கலி வி ஹாவ் காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அண்ட் கலெக்டிவ் நவுன். அதுக்குள்ளேயே எதெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள். அடுத்தது எது வந்து நம்மளால் எண்ண முடியாதோ, விரல் விட்டு எண்ண முடியாதோ அதெல்லாம் அன்கவுண்டபிள்னு சொல்லுவோம். ஆக்சுவலி த அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ரிமைன் சிங்குலர் ஃபார் எவர். அந்த அன்கவுண்டபிள் நவுன் அதாவது எண்ண முடியாத பொருட்களை எப்பயுமே நம்ம சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வீட், வீட்னா கோதுமை, சால்ட்டு, ரைஸு, இதெல்லாம் வந்து நம்ம எண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள். தென் யூஸ்வலி அப்ட்ராக்ட் நவுன்ஸ் ரிமைன் சிங்குலர், சம் ஆர் எக்ஸப்ஷனல்ஸ். ஸோ நிறைய இடங்களில் பார்த்தோம்னா அப்ட்ராக்ட் நவுன் அதாவது அந்த குணங்களை காட்டக்கூடியது, ஸோ அது எப்பவுமே சிங்குலராக தான் இருக்குது. அதில் ஒரு சில இது மட்டும்தான் எக்ஸப்ஷனல்ஸ். அது எது எதுன்னு பார்த்தோன்னா ஹோப், ஹோப்ஸ், தாட், தாட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். அதுக்கடுத்தது சம் நவுன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சிங்குலர். இப்போ இதில் வந்து சாய்ஸே கிடையாது. ஸோ எப்பவுமே சிங்குலராக இருக்கக்கூடிய நவுன்ஸ் அது எது எதுன்னு பார்த்தோன்னா நியூஸ், சீரீஸ், அத்லட்டிக்ஸ், மீசில்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ். சே ஒன்ஸ் அகைன் வித் மீ, நியூஸ், சீரீஸ், athletics, measles, mathematics and physics. Then some nouns are always plural. இது எப்பவுமே ப்ளூரலாக தான் வரும், பிகாஸ் இட் ஹேஸ் எ பேர். அதில் வந்து எப்பயுமே வந்து ரெண்டு பார்ட் வந்து அட்டாச் ஆகிருக்கிறதுனால சில நவுன்ஸை வந்து நம்ம எப்பயுமே ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணுறோம். அது எதை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜீன்ஸ்,
அடுத்தது ட்ரௌசர்ஸ், ஸ்பெக்டக்கிள்ஸ், ஸ்பெக்டக்கிள்ஸ்னா கண்ணுக்கு போடுற கண்ணாடி. அடுத்தது பைனாகுலர்ஸ், பைனாகுலர்னா உருப்பெருக்கி, அதை வந்து தமிழில் வந்து பைனாகுலர்ஸ். இது எல்லாமே நீங்கள் விளையாட்டு பொருளில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட் கம்ஸ் ஆல்வேஸ் இன் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ நவ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் த ரூல்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சேஞ்ச் ஆஃப் வவல்ஸ் இன் அ நவுன், தென் நோ சேஞ்ச் இன் த ப்ளூரல் ஃபார்ம், நோ சேஞ்ச் இன் த ப்ளூரல் ஃபார்ம், தென் என்டையர் சேஞ்ச், மொத்தமுமே சேஞ்ச் ஆகுறது, என்டையர் சேஞ்ச் இன் த ப்ளூரல் ஃபார்ம். அடுத்தது பார்த்தோம்னா காம்பவுண்ட் நவுன்ஸில் ஹெட்வேர்டில் மட்டும்தான் எஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இவ்வளோ தான் வந்து இரெகுலர் வேர்ப்ஸுக்கு. ரிமைனிங் வந்து என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக எதெல்லாம் வந்து மோஸ்ட்லி சிங்குலர் ஃபார்ம் அண்ட் எதெல்லாம் வந்து ப்ளூரல் ஃபார்மில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது மட்டும் இங்கே சொல்லியிருக்கோம். ஐ ஹாவ் கிவன் ப்ராக்டிஸ் எக்ஸசைசஸ் இன் த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ப்ளீஸ் டூ இட் அண்ட் கெட் த என்டையர் பெனிஃபிட் ஆஃப் இட். தேங்க்யூ.